வணக்கம் நேர்களே. கடந்த அத்தியாயத்துல மகேந்திர பல்லவரும் புவன மகாதேவியும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்டோம். சரி, நீ என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாமா? 46 அத்தியாயம், வாதாபி. வடவெண்ணைக்கரையிலிருந்து சலுக்க சைனியத்தின் பெரும்பகுதி வடமேற்கு திசையாக வாதாபி நகரத்தை நோக்கி கிளம்பிற்று. சிவகாமியும் அந்த சைனியத்துடன் பிரயாணம் செய்தாள். தொண்டை மண்டலத்து கிராமங்களிலே பார்த்த பயங்கரங்களை காட்டிலும் கொடுமையான காட்சிகளை பார்த்து கொண்டே போனாள். வீடுகளும் வைக்கோற் போர்களும் பற்றி எரிவதையும், பசுமையான தோப்புகள் போர் யானைகளால் அழிக்கப்படுவதையும், பயிர்கள் நாசமாக்கப்படுவதையும் பார்த்து கொண்டு போனாள். குற்றமற்ற கிராமத்து ஜனங்கள் கொல்லப்படுவதையும், திடகாத்திர புருஷர்களும் இளம் வயது பெண்களும் சிறைபிடிக்கப்படுவதையும், தாய்மாரை பிரிந்த குழந்தைகள் அலறி அழுவதையும் பார்த்து கொண்டு போனாள். சிவகாமியின் உள்ளத்திலும் பெரிய தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு எரிய தொடங்கியது. வாதாபி சக்கரவர்த்தியை மீண்டும் சந்தித்து இம்மாதிரி அக்கிரம கொடுமைகளை செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ள விரும்பினாள். பல தடவை அதற்காக பிரயத்தனம் செய்தாள். தன்னுடன் வந்த காவலர்களை தன்னை புலிகேசியிடம் அழைத்து போகும்படி கேட்டுக்கொண்டாள். அந்த காவலர்கள் அவள் கூறியதை காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. ஒவ்வொரு சமயம் அவள் இரவில் தூங்கும் போது என்று பேய் சிரிப்பது போன்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு கண்ணை விழித்து பார்ப்பாள். எதிரே சற்று தூரத்தில் இருந்து வாதாபி சக்கரவர்த்தியின் உருவம் திரும்பி போவது போல் தோன்றும். எழுந்து உட்கார்வதற்குள் அந்த உருவம் மறைந்து போய்விடும். தன்னுடைய சித்த பிரமையில் தோன்றிய உருவம்தான் அது என்று எண்ணிக்கொள்வாள். புலிகேசி இளம் பிராயத்தில் சிற்றப்பன் மகளேசனால் பெரிதும் கொடுமை செய்யப்பட்டவன். அதன் காரணமாக மரத்திலே வைரம் பாய்வது போல அவனுடைய சுபாவத்திலேயே குரூரம் கலந்து இருக கட்டிப்பட்டிருந்தது. நாகநந்தியின் உதவியால் வாதாபி சிம்மாசனம் ஏறிய காலத்திலிருந்து உள்நாட்டு எதிரிகளை ஒழித்தல், வெளிப்பகைவர்களோடு யுத்தம் செய்தல் முதலிய கொடுங்காரியங்களிலேயே புலிகேசியின் வாழ்நாளெல்லாம் சென்றிருந்தது. பிறருடைய துன்பங்களை பார்த்து வருந்துவது என்பது புலிகேசியின் சுபாவத்தில் இல்லவே இல்லை. தற்சமயம் புலிகேசியின் சுபாவ குரூரத்தை 1:10 வளரச் செய்த காரணங்கள் 2 ஏற்பட்டிருந்தன. ஒன்று, மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்களினால் தன்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு அபஜயமாக முடிந்ததில் ஏற்பட்டிருந்த ஆசாபங்கம். இன்னொன்று, இதுகாரும் வாதாபி ராஜ்யத்தின் பெருமையையும் தம்முடைய சேமத்தையும் தவிர வேறு கவனமே இல்லாமல் இருந்த நாகநந்தி அடிகளின் உள்ளத்தை ஒரு பல்லவ நாட்டு பெண் கவர்ந்துவிட்டாளே என்ற அசூயையும் ஆத்திரமும். இக்காரணங்களினால் தம் உள்ளத்தில் கொழுந்துவிட்டிருந்த குரோதத்தையும் புலிகேசி சக்கரவர்த்தி தாம் சென்ற மார்க்கத்தில் எதிர்பற்ற குற்றமற்ற ஜனங்கள் மீது காட்டினார். அதோடு சிவகாமியின் மீது வஞ்சம் தீர்த்து கொள்வதற்கும் தக்க வழியை யோசித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் அறிந்திராத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தியை இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க முடிந்தால் அவருடைய படைகள் செய்யும் கொடுமைகளையெல்லாம் நிறுத்திவிடலாம் என்று ஆசையுடன் நம்பினாள். அவளுடைய இந்த மனோரதம் வாதாபி போய் சேரும் வரையில் நிறைவேறவே இல்லை. வாதாபியில் பெரியதொரு அழகான அரண்மனையில் சிவகாமி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள். அவளுக்கு துணையாகவும் பணிவிடை புரிவதற்காகவும் 2 தாதி பெண்கள் அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில் பேசினார்கள். அந்த தாதி பெண்களுடைய பேச்சையெல்லாம் சிவகாமி எளிதில் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமாயிருந்தது. சக்கரவர்த்தி கட்டளையின் பேரிலேயே அந்த அரண்மனை சிவகாமிக்காக திட்டம் செய்யப்பட்டதென்றும், அவளுக்கு யாதொரு சௌகரிய குறைவும் இல்லாதபடி பார்த்து கொள்ளும்படி ஆக்ஞை என்றும் மேற்படி தாதி பெண்களிடம் சிவகாமி தெரிந்து கொண்டாள். இதெல்லாம் அவள் எதிர்பார்த்தபடியே இருந்தது. ஆகவே கூடிய சீக்கிரம் புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை பார்க்க அங்கு வருவார் என்றும் சிவகாமி தீர்மானித்தாள். அப்படி அவர் வரும்போது என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தாள். சக்கரவர்த்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனோபாவம் 2 விதமாய் இருந்தது. ஒரு சமயம் அவருடைய சைனியம் செய்த கொடுஞ்செயல்களை எண்ணி எண்ணி அவளுடைய உள்ளம் கொதித்தது. மற்றொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் மீது அவளையாகிய தனக்கு ஏற்பட்டிருந்த சக்தியை நினைத்து அவள் உள்ளம் பெருமிதம் அடைந்தது. ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்த சீதாதேவியின் நினைவு சிவகாமிக்கு அடிக்கடி வந்தது. சீதையின் நிலைமைதான் தன்னுடைய நிலைமையும். ராமபிரான் ராவணனை வென்று சீதையை சிறை மீட்டுக் கொண்டு போனது போல் மாமல்லர் ஒரு நாள் வந்து இந்த பாதக புலிகேசியை வென்று தன்னை சிறை மீட்டுக் கொண்டு போகப் போகிறார். இவ்விதம் நம்பிய சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பற்றியும் எண்ணமிட்டாள். சீதாதேவியை ராவணன் அவளுடைய அழகுக்காக ஆசைப்பட்டு கொண்டு வந்தான். ஆனால் புலிகேசியோ தன்னிடம் இருந்த நாட்டிய கலையின் மீது மோகம் கொண்டு தன்னை சிறைபிடித்து வந்திருக்கிறான். அதாவது புலிகேசியே மாறுவேடம் பூண்ட புத்த பிக்ஷு.
அப்படிங்கிற நம்பிக்கை சிவகாமியோட உள்ளத்துல வேறு ஒன்று இருந்தது. அதனாலதான் இந்த மாதிரியெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டா. ஆகையால் ராவணன் மீது சீதைக்கு இல்லாத செல்வாக்கு தனக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மீது இருக்கிறது. தன் கலையின் சக்தி கொண்டு அவரை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்கலாம். அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவை தான் லேசில் விடப்போவதில்லை. வரட்டும், இங்கே எப்படியும் என்னிடம் வந்துதானே ஆக வேண்டும். இவ்வாறாக சிவகாமி வாதாபி வந்து சேர்ந்த 8 நாள் அவளுடைய மனோரதம் நீடேறியது. சக்கரவர்த்தி அவளை பார்ப்பதற்காக அந்த அரண்மனைக்கு வந்தார். வாசற்புறம் இருந்த தாதி ஓடி வந்து சக்கரவர்த்தி வருகிறார் என்று தெரிவித்ததும் சிவகாமி மிக்க பரபரப்பு கொண்டு வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கவும் அவர் மீது தன் கூறிய கண்ணம்புகளையும் சொல்லம்புகளையும் செலுத்தவும் ஆயத்தமானாள். ஆனால் சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளே வந்து நின்று அவளை மேலும் கீழும் ஏறிட்டு பார்த்துவிட்டு அவள் கனவிலே கேட்டது போன்ற ஒரு பேய் சிரிப்பு சிரித்ததும் சிவகாமி எண்ணியிருந்த எண்ணமெல்லாம் எங்கேயோ போய்விட்டன. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பீதி அவளுடைய இருதயத்தில் புகுந்து தேகமெல்லாம் வியாபித்து தேகத்தின் எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்து ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. வாயை திறந்து பேச முடியாதபடி நாக்கு மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது. சிற்பி மகளே, நாட்டிய கலாராணியே, மகேந்திர பல்லவனின் கலை பொக்கிஷமே, சௌக்கியமா? வாதாபி வாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று புலிகேசி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு படபடத்து நடுங்கிற்று. தன்னுடைய நாட்டிய தோற்றங்களிலே வெகு சாதாரணமான தோற்றத்தை கண்டு அப்படியே பரவசப்பட்டு நின்ற புத்த பிக்ஷுவா இவர்? தன்னிடம் அணுகும் போது பயபக்தியுடன் அணுகி உணர்ச்சி மிகுதியினால் தன்னுடன் பேச முடியாமல் தத்தளித்து நின்ற நாகநந்தி இவர்தானா? பொன்முகலின் அதிக்கரையில் தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் வரங்கேட்டு பெற்றபோது அவர் இவ்விதம் இல்லையே. வாதாபி நகருக்கு வந்து விட்டதனாலேயே இவரிடம் இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறதா? இவ்விதம் சிவகாமியின் உள்ள கடல் கொந்தளித்து குழம்ப புலிகேசியின் கேள்விகளுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றாள். அதை பார்த்த புலிகேசி, பெண்ணே, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? கலை உணர்ச்சி இல்லாத வாதாபி புலிகேசியுடன் நமக்கு என்ன பேச்சு என்ற எண்ணமா? அப்படி நான் அடியோடு கலை உணர்ச்சி இல்லாதவன் அல்ல. அவ்விதம் இருந்திருந்தால் சிறைபிடித்து கொண்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில் வைத்திருப்பேனா? பல்லவ நாட்டின் இணையற்ற நடனகலாராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது? இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமாயிருக்கிறதா? பணிப்பெண்கள் திருப்தியாக பணிவிடை செய்கிறார்களா? ஏதாவது குறை இருந்தால் சொல் என்றார். புலிகேசியின் பேச்சு எவ்வளவோ அருவறுப்பாய் இருந்த போதிலும் இனி பேசாமல் இருக்கக்கூடாது என்று சிவகாமி கருதி மனதை திடப்படுத்தி கொண்டு, பிரபு, இங்கு எல்லாம் சௌகரியமாய்